கூன்மலச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களையும், இதே புரட்சி தலைவி அம்மா தெய்வத்தை வணங்கி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்பட்ட கூட்டணியின் சார்பாக போட்டியிடுகின்ற நம்முடைய தூத்துக்குடி நாடாளுமன்ற வெற்றி வேட்பாளர் அறிவிச்சவர் திரு ஆர் சிவசாமி வேலுமணி அவர்களுக்கு இல்லப்பா 2 லட்சத்திலே வாக்களித்து அவரை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்யுங்கள். ஒரு நல்லவர், வல்லவர், திறமையானவர், எலும்பு முறிவுக்கு சிறப்பான வைத்தியம் செய்யக்கூடிய வைத்தியர். அப்படிப்பட்ட இந்த மாவட்டத்தைச் சேர்ந்த மண்ணின் மைந்தர் வெற்றி வேட்பாளர் அறிவிச்சவர் ஆர் சிவசாமி வேலுமணி அவர்களுக்கு 2 லட்சத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். இந்த நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சார கூட்ட நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற முன்னாள் அமைச்சர் கள அமைப்பச்சர் திரு கடம்பூர் சி ராஜ் எம்எல்ஏ அவர்களே, வரவேற்புரை ஆற்றிய முன்னாள் அமைச்சர் மாவட்ட கழக செயலாளர் அறிவித்தார் திரு எஸ் டி சண்மநாதன் அவர்களே, முன்னாள் அமைச்சர் வர்த்தகி செயலாளர் அண்ணன் சீதா செல்லபாண்டியன் அவர்களே, அமைப்பு செயலாளர் அறிவிச்சத்திரி என் சின்னத்துறை அவர்களே, கொல்லிவரப்பு துணைச் செயலாளர் முன்னாள் அமைச்சர் அறிவிச்சவர் மாப்பா பாண்டியராஜன் அவர்களே, மற்றும் இந்த மேடையிலே வீட்டுக்கின்ற முன்னாள் சட்டப்பேர் உறுப்பினர்களே, கழகத்தினுடைய முன்னோடி நிர்வாகிகளே, கூட்டணி கட்சியைச் சேர்ந்த தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் திரு என் சுரேஷ் அவர்களே, திரு எம் தயாலிங்கம் அவர்களே, திரு எஸ் சதீஷ் அவர்களே, அகில இந்திய பார்வர்ட் பிளாக்களுடைய மாநில பொதுச் செயலாளர் திரு பி வி கதிரவன், முன்னாள் எம்எல்ஏ அவர்களே, திரு ஆர் முருகேச பாண்டியன் அவர்களே, புதிய தமிழக மாவட்ட தலைவர் எஸ் எம் செல்லத்துறை அவர்களே, திரு எஸ் ஆர் ரமேஷ் அவர்களே, திரு ரமேஷ்குமார் அவர்களே, எஸ்டிபிஐ மாவட்ட பொறுப்புக்குழு உறுப்பினர் திரு அஸ்ரபலி பைஜி அவர்களே, புரட்சி பாரத கட்சியினுடைய நிர்வாகிகளே, இந்திய குடியரசுக் கட்சியுடைய மாவட்ட தலைவர் திரு பி சிவலிங்கம் அவர்களே, மனிதநேய ஜனநாயக கட்சியுடைய பொறுப்பாளர்களே, பெருந்தலைவர் மக்கள் கட்சியுடைய மாவட்ட தலைவர் திரு மாரியப்பன் அவர்களே, தமிழ் மாநில முஸ்லீம் லீக் அவர்களே, மற்றும் தோழமை கட்சியுடைய தலைவர்களே, நிர்வாகிகளே, தொண்டர்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உள்ளாட்சி பிரதிநிதிகளே, முன்னாள் கூட்டுறவு சங்க நிர்வாகிகளே, மாவட்ட கழக நிர்வாகிகளே, சாருமன்ற மாவட்ட பொறுப்பாளர்களே, ஒன்றிய நகர பேரூர் கழகத்துடைய செயலாளர்களே, நிர்வாகிகளே, பகுதிக்கழக செயலாளர்களே, வட்டக்கழக செயலாளர்களே, வார்டு கழக செயலாளர்களே, கழகத்திலே பல்வேறு பொறுப்புகளை வைக்கின்ற நிர்வாகிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, கழக உடன்பிறப்புகளே, மேடையில வீட்டுக்கின்ற முன்னோடி தலைவர்களே, பத்திரிகையாளர்களே, ஊடகங்களே, அத்தனை பேருக்கும் என்னுடைய முதற்கண் நடிகழ்ந்த வணக்கத்தை உரித்தாக்கி அதிமுக கூட்டணியை பற்றி இன்றைக்கு ஊடகம், பத்திரிகை, எதிர்கட்சியெல்லாம் பல விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார்கள். நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இதே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 2011 மிகப்பெரிய கூட்டணி அமைச்சாங்க. அப்போ அதிமுக தேமுதிக கூட்டணி அமைக்கப்பட்டது. மக்களுடைய அமோக ஆதரவினால் இதே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். நம்மோடு கூட்டணி வைத்த தேமுதிக எதிர்கட்சியாக வீட்டிருந்தது. 2011 ஆளுங்கட்சி அதிமுக, எதிர்கட்சி தேமுதிக, இப்பொழுது ரெண்டும் ஒன்றாக சேர்ந்து பலவாய்ந்த கட்சி நம்முடைய கட்சி. அதே திமுக பக்கம் பாருங்க, கடந்த 5 ஆண்டு காலமா அந்த கூட்டணியில் அங்க வைக்கின்ற கட்சிகள் எல்லாம் திமுகவுக்கு ஜாலரா போட்டுட்டு இருக்குது. எல்லாமே திமுகவோட ஐக்கியமாயிட்டாங்க. அதனால அந்த கட்சியில கூட்டணியே இல்லை, ஒரே கட்சி திமுக கட்சி ஒண்ணுதான். ஏன்னா மக்களுடைய பிரச்சனை எதுவுமே 5 ஆண்டு காலத்துல தீர்த்து வைக்கல, மக்கள் பிரச்சனைக்காக குரல் கொடுக்கல. இன்னைக்கு விலைவாசி உயர்வு போராட்டம் இல்ல, தொழிலாளர்கள் ஸ்ட்ரைக்கு குரல் கொடுக்கல எதிர்கட்சிகள், விவசாயிகள் போராட்டம், அரசு ஊழிகள் போராட்டம், பஸ் ஊழிகள் போராட்டம், சத்துணவு ஊழிகள் போராட்டம்,
எல்லா போராட்டமும் நடந்துட்டு இருக்குது. ஆனா திமுக கூட்டணியில் அங்க வைக்கின்ற கம்யூனிஸ்ட் கட்சி வாய் திறக்கல, காங்கிரஸ் கட்சி வாய் திறக்கல, விடுதலை சிறுத்தை வாய் திறக்கல, எல்லாமே திமுகவோட ஐக்கியம் ஆயிட்டாங்க. அதனால எல்லாமே அந்த கூட்டணி கிட்ட கட்சிகள்லாம் திமுக கட்சியா மாறிட்டுது. நம்முடைய கூட்டணி தான் பலம் வாய்ந்த கூட்டணி. நம்முடைய கூட்டணியில பல கட்சிகள் இடம்பெற்றிருக்கன. எல்லா கட்சியிலுமே தனி தோத்து வாய்ந்த கட்சிகள். அப்படி அற்புதமான கூட்டணியின் சார்பாக நம்முடைய வெற்றி வேட்பாளர் இங்கே நிறுத்தப்பட்டிருக்கின்றார். அவருக்கு இரட்டை லட்சணத்திலே வாக்களித்து மாபெரும் வெற்றி தேடித்தார்கள். நான் ஏற்கனவே சொன்னேன், பல கூட்டத்தில் பேசணும், திருச்சி கூட்டத்திலையும் பேசினேன். அப்பொழுது அதுக்கு முந்தி திரு ஸ்டாலின் பேசினார், அண்ணா திமுக இந்த தேர்தலில் வெற்றி பெறாது, 40 இடத்துலையும் திமுக தலைமையில் இருக்கிற கூட்டணி தான் வெற்றி பெறும்னு சொன்னாங்க. அந்த மாயெல்லாம் போயிட்டுது. இந்த 2024 நடக்கிற இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாண்டிச்சேரி உட்பட 40 இடங்களிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்கள தலைமையிலே அமைக்கப்பட்ட கூட்டணி தான் வெற்றி பெறும். நம்ம வெற்றி கூட்டணி, வெற்றி கூட்டணி நம்முடைய கூட்டணி. இன்றைய தினம் எனக்கு முன்னாலே அறிவு சகோதரர் சண்முகநாதன் அவர்கள் பேசினார். இந்த மிக்ஜாம் புயல் வந்தது, அந்த மிக்ஜாம் புயல் ஒரே புயல் தான் வந்தது. அந்த புயலுக்கு ஸ்டாலின் தடுமாறி போயிட்டார், ஒரு புயலுக்கே தாக்கு பிடிக்க முடியல. அண்ணா திமுக ஆட்சியில் எத்தனை புயல், கஜா புயல், வர்த்தா புயல், தானே புயல், புயல் புயல் என்று பல புயலை கண்டு வெற்றி கொண்ட இயக்கம் அண்ணா திமுக இயக்கம். நீங்க இங்க பாத்தீங்கன்னா டிசம்பர் 17-18 கனமழை வர்றதுக்கு முன்பாகவே, ஒரு 4 நாளுக்கு முன்பாகவே இந்திய வானிலை மையம் அறிவிப்பு கொடுத்துட்டுது, எச்சரிக்கை கொடுத்துட்டுது, கனமழை பொழியும், மிக கனமழை பொழியும். மிக கனமழை என்றால் 20 சென்டிமீட்டருக்கு மேல எவ்வளவு வேணாலும் மழை பொழியும். உடனே அரசாங்கம் எச்சரிக்கையா இருந்து மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி கனமழை பெய்கின்ற பொழுது தூத்துக்குடி மக்களை பார்க்காம. ஆனா அண்ணா திமுக
ஆட்சியில் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி மக்கள் சேவை செய்ததே முதல் கட்சி அதிமுக கட்சி. இந்நேரத்திலே அறிவித்த கடம்பு ராஜ்யவர்களும் அறிவித்த சண்முகனவர்களும் அண்ணன் சீனாதாஸ் செல்லப்பாணி அவர்களும் என்னை இடத்திலே சொன்னியவுடன் ஓடு ஓடி வந்து இந்த தூத்துக்குடி மக்களை பார்த்து ஆறுதல் கூறினேன். 18ஆம் தேதி தண்ணீர் சென்று கொண்டிருக்கிறது, எங்கே பார்த்தாலும் தண்ணீர், கடல் போல் தூத்துக்குடி நகரம் காட்சியளித்துக் கொண்டிருந்தது. மக்களுக்கு ஆறுதல் சொன்னேன். வருகின்ற பொழுது என்னால் முடிந்த நிவாரணப் பொருட்களை கொண்டு வந்து கீழே இறக்கிறது கூட முடியல, தண்ணி இரு குளவு நிற்குது, அதுலேயே நான் நம்முடைய பொதுமக்களுக்கு அந்த நிவாரணப் பொருள்லாம் கொடுத்து விட்டு சென்றேன். எதற்காக சொன்னேன் சொன்னால், ஒரு அரசாங்கம் என்று சொன்னால் மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுகிற பொழுது ஓடோடி வந்து உதவி செய்ய வேண்டும். உடுக்கண் இளங்கன் கை மொழியாக எடுக்கல் கலைவதான் நப்பு, அப்படி வேட்டி ஆகின்ற பொழுது ஓடோடி வந்து கை எப்படி சரி செய்கிறோம், அதுபோல் மக்களுக்கு துன்பம் ஏற்படுகிற பொழுது ஒரு அரசாங்கம் ஓடோடி வந்து உதவி செய்த அரசாங்கம் தான் நல்ல அரசாங்கம். ஸ்டாலின் செய்தாரா? அதைதான் அவனுக்கு கண்ணுக்கு தெரிந்தது. ஆட்சி அதிகாரம் தானே அவனுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சது. ஓட்டு போட்ட மக்களை பற்றி கவலைப்படாத முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர். அவர் ஓட்டு போட்டு நீங்க என்ன பயன்? கஷ்டத்தில் உதவி செய்யாத ஒருவர் உங்களுக்கு தேவைதானா? தேவைகளா? தேவையா? அதோட அனைத்து இந்திய அண்ணா திராவிடம் அது மட்டுமல்ல, அண்ணா திமுக ஆட்சியில தூத்துக்குடி நகரத்துக்கு சுமாட்சி திட்டத்தின் மூலமாக 1000 கோடி கொடுத்தோம். அதுல பகில் ஓட 80% பணி நிறைவு பெற்றது. இன்னும் 20% பணி தான் நிறைவு பெறணும். அதை கூட 2 ஆண்டு காலமா செய்யவே இல்லை. கமிஷனுக்கு கிடப்பட போட்டாங்க. இந்த பகில் ஓடைய முழுவதும் சரியாக கட்டப்பட்டு இருந்தால், அந்த பணி முழுவதும் நிறைவேற்றப்பட்டிருந்தால் தண்ணி தேங்காம வெளியேறி இந்த ஓடையை சரியான முறையில் பகில் ஓடைய முழுவது கட்டுமான கட்டாத காரணத்தினால அந்த தண்ணி எல்லாம் வீதிக்குள்ள பூந்து கிட்டத்தட்ட 10 அடி தண்ணி நிற்கிது. காரு மிதந்துட்டு நான் பார்த்துட்டு போனேன். இப்படிப்பட்ட ஆட்சி தேவைதானா என்பதை நீங்கள் உணர வேண்டும். அதோட இன்றைக்கு இந்த மழையால் பாதிக்கப்பட்ட மக்கள் நம்முடைய வேட்பாளர் அறிவிச்சார் சிவந்தாமி வேலுமணி அவர்கள், அவருடைய கிராமம் கனமழை வெள்ளம் கிராமப்புறம் சூழ்ந்துட்டது. அவருடைய வீட்டில் 200 பேர் காப்பாற்றினார். 200 பேர் அவர் வீட்டில் இருந்தாங்க. 3 நாட்கள் உணவு கொடுத்தார். அப்படிப்பட்ட நல்ல உள்ளம் படைத்த வேட்பாளர் தான் நம்ம வேட்பாளர். இன்றைக்கு சேதமடைந்த இந்த மழையால் பல வீடுகள் தண்ணீர் பூந்து சேதமடைந்த உடமைகளுக்கு நிவாரணம் கொடுக்கல இந்த அரசாங்கம். அதே போல கனமழையால் கிராமம் சூழ்ந்து விவசாயிகள் பயிரிட்ட பயிர்கள் எல்லாம் சேதமடைந்தது. அந்த பயிர்களுக்கும் நிவாரண உதவி முறையாக வழங்காத அரசாங்கம் தான் விடியா திமுக அரசு. அப்படி அவர்கள் விவசாயம் பூரா விவசாயிகள் அத்தனையும் பாதிக்கப்பட்டுட்டாங்க. அந்த விவசாயிகளுக்கும் உதவி செய்யல. இப்படிப்பட்ட ஒரு அரசாங்கம் தேவைதானா என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அதோட இன்னைக்கு உங்க வீட்டுக்கு முன்பு நிறுத்தப்பட்ட கார், இருசக்கர வாகனம் எல்லாம் தண்ணீர் முழுகி பழுதை ஏற்பட்டு விட்டது. அந்த பழுதை சரி செய்ய வேண்டும் என்று நான் அறிக்கை வெளியிட்டேன். அதையும் சரி செய்யல. அதனால ஏழை எளிய மக்கள் கடன் வாங்கி 4 சக்கர இருசக்கர வாகனத்தை வாங்கி அவர்கள் பயன்படுத்திட்டு இருந்தாங்க. அதுவும் மிக மிக பெரிய சோதனைக்கு உள்ளாகிட்டாங்க. அதுக்கு தேவையான உதவி இந்த அரசாங்கம் செய்யவில்லை. அந்த காலகட்டத்தில் மின்சாரம் தடைபட்டு போச்சு, குடிநீர் கிடைக்கல. இந்த அரசாங்கம் போர்க்கால அடிப்படையில் வேகமா துரிதமா செயல்பட்டு மின்சாரத்தை கொடுத்துருக்க வேணும். மின்சாரம் இல்லாம வீட்டில் இருக்க முடியாத நகரத்தில் ஒரு செயல்படாத அரசாங்கம். இந்த மின்சாரம் புயல்ல கனமழையின் போது மக்கள் பார்த்தீங்க, இப்படிப்பட்ட அரசாங்கம் தேவைதானா? அப்படிப்பட்ட வேட்பாளர்களை நீங்கள் தேர்ந்தெடுப்பது சரியா என்பதை சிந்தித்து பாருங்கள்.
இன்னைக்கு ஸ்டாலின் பேசுறாரு, அண்ணா திமுக பத்தி விமர்சனம் செஞ்சிட்டு இருக்க. எப்பொழுது பார்த்தாலும் அண்ணா திமுக கள்ள கூட்டணி வச்சிருக்கிறான். எங்கயா நாங்க கள்ள கூட்டணி? அது பழக்கம் போல இருக்குது, பழக்க தோசை இருக்கும் போல இருக்கு. கள்ள கூட்டணி வச்சுட்ட பழக்க தோசை இருக்கும் போது இது வரைக்கும் எந்த கட்சி தலைவரும் இப்படி சொன்னது கிடையாது. கள்ள கூட்டணி வச்சவர் யார் என்பதை இந்த நேரத்தில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீ பாத்தீங்கன்னா இவருதான் கள்ள கூட்டணி வச்சிருக்க. இவர் வச்சிருக்க என்ன அற்புதமான படம். யாரு கள்ள கூட்டணி வச்சது? நாமளா அவீனா? அண்ணா திமுகவா திமுகவா? எடப்பாடியா ஸ்டாலினா? ஸ்டாலின் தானே வச்சிருக்காரு. இந்த ஆதாரத்தோட எப்படி பாருங்க, எப்படி போஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. இதுதாங்க கள்ள கூட்டணி சான்று. யார ஏமாத்திர நாடகம்? இன்னொருத்தர் பாக்குறாரு, நான் சிரிச்சா என்னக்கு தெரியும், சிரிச்சா என்ன தெரியும், பல்லு தானே தெரியும். நான் சிரிக்கிறார் பல்லு தெரியுது, நான் சிரிச்சா பல்லு தெரியும். உதயநிதி ஸ்டாலின் சொன்னாரு 2019 எய்ம்ஸ் மருத்துவமனை மதுரையில அடிக்கல் நாட்டினார் பாரத பிரதமர். இப்ப நானும் அவரோட அமர்ந்திருந்தோம், அப்ப சிரிச்சுட்டு இருந்தோம். அத உதயநிதி ஸ்டாலின் கொச்சைப்படுத்தி அவரு பல்ல காட்டிட்டு இருக்கான்னு சொன்னாரு. நீ என்னது காட்டுற? சிரிப்பே வராது. என்னையா சிரிச்சிருக்க பார்த்திருக்கீங்களா? பாருங்க அழகழகான புகைப்படம் எல்லாம் இருக்குது. இதுதான் கள்ள கள்ள கூட்டணிக்கு சான்று, இதுதான் சாட்சி. அண்ணா திமுகவை பொறுத்த வரைக்கும் எப்பொழுதுமே மறைமுகமாக யாருக்கு நாங்கள் ஆதரவு தர மாட்டோம். நாங்கள் நினைத்திருந்தால் பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சிருப்போம். எங்களுக்கு அவசியம் இல்லை. உங்களை போல பதவி வெறி பிடித்த கட்சி அண்ணா திமுக கட்சி அல்ல. மக்களுக்கு சேவை செய்வதற்காக பொன்மன செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதயம் புரட்சி தலைவி அம்மா அண்ணா திமுக உருவாக்கி கட்டி காத்தாங்க. நீங்க தான் ஆட்சி அதிகாரத்துக்கு ஆசைப்பட்டு குடும்ப உறுப்பினர்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேணும். மத்தியிலையும் ஆட்சியில் இருக்கணும், மாநிலத்திலையும் ஆட்சியில் இருக்கணும். மத்தியிலையும் கொள்ளையடிக்கணும், மாநிலத்திலையும் கொள்ளையடிக்கணும். அதுதான் உங்களுடைய திட்டம். எங்களுக்கெல்லாம் அப்படி அல்ல. நாங்கள்லாம் சாதாரண ஆட்கள், சாதாரண மக்கள், ஏழை எளிய நடுத்தர மக்களோடு ஒன்றோடு ஒன்று பழகி மக்களுடைய கஷ்டம் நஷ்டம் துன்பம் துயரம் எல்லாத்திலையும் பங்கு கொண்ட கட்சி அண்ணா திமுக கட்சி, அண்ணா திமுக தொண்டன். அதனால எங்களுக்கு பதவி பெரிதில்ல, மக்கள் தான் பெரிது. மக்களுடைய பிரச்சனை தீர்ப்பது தான் எங்களுடைய லட்சியம். நாங்கள் நினைத்திருந்தால் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வைத்து நாங்களும் வெற்றி பெற்று அங்கே மத்தியிலே அமைச்சரவையில் இடம் பெற்றிருப்பார்கள். அந்த எண்ணம் எங்களுக்கு தெரியல, வேண்டாம். அந்த எண்ணம் எங்களுக்கு வேண்டாம், அந்த பதவி எங்களுக்கு வேண்டாம். தமிழ்நாட்டு வாக்காளர் மக்கள் வாக்களித்து எங்களை தேர்ந்தெடுக்கின்றார்கள். அவருடைய உரிமையை காப்போம், அவர் உரிமையை காப்போம். தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையான திட்டங்களை பெறுவோம், தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையான நிதிகளை பெறுவோம், சிறுபான்மை மக்களை பாதுகாப்போம். அது மட்டுமல்ல, சுதந்திரமாக செயல்படுவோம், சுதந்திரமாக செயல்படுவோம். ஆகவேதான் நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணியில் இருந்து விலகி அண்ணா திமுக தலைமையில் பிரம்மாண்டமான கூட்டணி அமைச்சு இந்த தேர்தலை சந்திக்கிறோம். திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களுக்கு பதவி பெரிது, எங்களுக்கு மக்கள் பெரிது.
அதோட ஸ்டாலின் சொல்றார், அண்ணா திமுக பாரதிய ஜனதா கட்சியோட நெருங்கிய தொடர்புக்கு சொல்றார். நீங்க என்ன நினைச்சீங்க, நீங்க எப்படி இருந்தீங்க 1999 நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதாவோட கூட்டணி, பாரதிய ஜனதாவோட கூட்டணி 5 காலம் அமைச்சரவையில் இருந்தாங்க. அந்த காலகட்டத்தில் முரசொலி மாற நோய்வாய் பெற்று பேச்சு மூச்சு இல்லாம மருத்துவமனையில் இருந்தார் ஓராண்டு இலாக்கா இல்லாத மந்திரி. அப்போ பாரதிய ஜனதா கட்சியோட நீங்கள் அமைச்சர்கள் இடம்பெற்று அதிகாரத்திலே இருந்து அனுபவித்தீர்கள். நீங்க உடனடியா அப்படி அந்தர் பல்ட்டி உடனே காங்கிரஸ் ஓடி போயிட்டார். அங்க 5 ஆட்சியில் பங்கு பெற்றாங்க. கட்சியை சேர்ந்தவர்கள்லாம் அமைச்சரவையில் இடம்பெற்று அதிகாரத்தில் இருந்தாங்க. இதுல என்னையா கொள்கை இருக்குது உனக்கு? கொள்கை கூட்டணியா, கொள்கை பிடிப்புள்ள கட்சியா என்ன? பாரதிய ஜனதா கட்சியோட 5 காங்கிரஸோட 5 இதா கொள்கை கூட்டணி. அண்ணா திமுக தான் கொள்கைக்காக இருக்கின்ற கட்சி, கொள்கையை கடைபிடித்து நடக்கின்ற கட்சி. இதே காங்கிரஸை பத்தி விமர்சனம் செஞ்சுட்டு இருந்தார் ஸ்டாலின். எமர்ஜென்சி காங்கிரஸ் ஆட்சியில் திமுகவெல்லாம் அதில் கைது செஞ்சு சிறையில் அடைச்சாங்க. இப்போ அவர் முதலமைச்சரான பிறகு, ஸ்டாலின் முதலமைச்சரான பிறகு ஆங்காங்கே கண்காட்சி வச்சுருந்தாங்க. அதில் ஸ்டாலின் சிறையில் இருக்கிற மாதிரி, எமர்ஜென்சியில் சிறையில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ. அப்படிப்பட்ட கட்சியில் போய் நீங்கள் கூட்டணி வச்சிருக்கிறீங்க. காங்கிரஸ் எமர்ஜென்சியில் எங்களை கஷ்டப்படுத்தியது, எங்களை சிறையில் அடைத்தார்கள், சித்திரவாதி செய்தார்கள் என்று சொல்லுகின்றது ஸ்டாலின் அவர்களே. இப்பொழுது ஆட்சி அதிகாரத்திற்காக நீங்கள் காங்கிரஸோடு கூட்டணி அமைத்திருக்கின்றீர்களே, இதுதான் உங்களுடைய இரட்டை வேடம். அது மட்டுமல்ல, இன்றைக்கு திரு ஸ்டாலின் அவர்களே எதிர்கட்சியா இருக்கும்போது பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வந்தார். அப்ப திரு ஸ்டாலின் கருப்பு பலூன் விட்டார், கோ பேக் மோடி என்றார். என்ன சொன்னாரு? கோ பேக் மோடி சொன்னாரா இல்லையா? எல்லா தொலைக்காட்சியில் வந்ததில்ல, பத்திரிகையில் வந்ததில்ல. இப்ப ஆளுங்கட்சி ஆனோடனே வெல்கம் மோடிங்கிறார். எதிர்கட்சியா இருக்கும்போது கோ பேக் மோடி, ஆளுங்கட்சியாகும் போது வெல்கம் மோடி. இப்படிப்பட்ட இரட்டை வேடம் போடுகின்ற ஒரே கட்சி தலைவர் திமுக தலைவர் ஸ்டாலின் தான். நீங்க 23 புலிகேசி படத்தை பார்த்திருப்பீங்க. அப்போ படையெடுத்து வருவாங்க, ஏது அண்டை நாட்டை சேர்ந்தவர்கள். அப்போ வடிவேல் போய் ஒரு வெள்ளக்குடி பிடிச்சிட்டு ஆட்டிட்டு ஓடுவார், வெள்ளக்கொடியை பிடிச்சி நடமாடிட்டு போவார். அப்போ வெள்ளைக்கொடி ஏந்திய வேந்தன் என்று சொல்வார், வெள்ளைக்கொடி ஏந்திய வேந்தன் சொல்வார். அதே போல தமிழ்நாடு முதலமைச்சர் பிரதமர் சென்னை வந்தபோது கருப்பு குடை பிடிச்சா பிரதமர் கோவிச்சுக்கார் சொல்லு வெள்ளைக்குடி பிடிச்சார், வெள்ளை குடை பிடித்தார். அதற்கு மக்கள்லாம் பேசிக்கொள்வது திரு ஸ்டாலினை பற்றி வெள்ளைக்குடை ஏந்திய பொம்மை வேந்தார், வெள்ளைக்குடை ஏந்திய பொம்மை முதல் என்று பட்டம் கொடுத்துடலாம். அதோட திரு ஸ்டாலினுக்கு உதயாதியும் வெளியில வீரவசனம் பேசுவாங்க, பிரதமரை பார்த்தோன்ன சரணகதி அடைஞ்சிருவாங்க. வெளியில வேசம் அப்படியே எதிர்ப்பு போல பேச்சு தோற்றம் நடிப்பு உள்ள பயம், நேரில் பார்த்தா சரணகதி அடைஞ்சிருவாங்க. அதனால இன்றைக்கு ஸ்டாலினை உதவியில் அவர்களே பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மட்டம் வீக், பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மட்டம் வீக் ரெண்டு பேருக்கும்.
அதே போல தமிழ்நாட்டில் எங்க பார்த்தாலும் போதைப்பொருள், போதைப்பொருள் விற்காத இடமே இல்லை, போதைப்பொருள் விற்காத இடமே இல்லை. திமுகவில் சென்னை மேற்கு மாவட்டத்தில் அழக அணியினுடைய துணை அமைப்பாளர் சாப்பர் ஜாதி, அவர் வெளிநாட்டுக்கு பல ஆண்டுகளாக கிட்டத்தட்ட 3 ஆண்டு காலமாக போதைப்பொருளை கடத்திட்டு இருக்கார். இவர் தாங்க சாப்பர் சாதிக்கிறதுக்கு உதயநிதியோட போட்டோ எடுத்துட்டு இருக்கார். பாருங்க, உதயநிதியோட போட்டோ எடுத்திருக்கிறார். பார், முதலமைச்சரோட போட்டோ எடுத்திருக்காரு. ஏதோ கொடுக்கிறாரு, என்ன கொடுக்கிறாருன்னு தெரியல. பாருங்க, போதை பொருள் கடத்துகின்ற நபர் இவர். இவருக்கு முதலமைச்சருக்கு என்ன தொடர்பு? இவருக்கு விளையாட்டுத்துறை அமைச்சருக்கு என்ன தொடர்பு? இதை கேட்டா கோபம் வருது ஸ்டாலினுக்கு. போதை பொருள் கடத்துகின்ற நபரோடு உங்களுக்கு என்ன தொடர்பு? அதை விளக்குன்னு சொன்னா இதுவரைக்கும் விளக்கி அறிக்கை கொடுக்கல. நான் தொலைக்காட்சியின் வாயிலாக இதை தெளிவுபடுத்தினேன், அறிக்கையின் வாயிலாக குறிப்பிட்டேன், இதுவரைக்கும் பதிலே இல்லை. திமுக நிர்வாகிகள் போதைப் பொருள் விற்பனையில் ஈடுபட்டிருப்பது நிர்வாணமாகிவிட்டது. பாருங்க, அருமையா சொல்றார், திமுக காரர் கொலை அடிச்சிட்டு இருக்காங்க. திரு ஸ்டாலின் அவர்களே, இதுவரை நாட்டை ஏமாத்திட்டீங்க, இனி ஏமாத்த முடியாது. இந்த தேர்தலில் உங்களுடைய முகத்திரை கிழிக்கப்படும், அதிமுக வெற்றி பெறும். அதோட திமுக கட்சிக்கு தேர்தல் பத்திரம் 656 கோடி, தேர்தல் பத்திரம் 656 கோடி வந்திருக்குதுங்க. 2021, 2022, 2023 3 ஆண்டுல மட்டும் தேர்தல் பத்திரத்தின் மூலமாக திமுக கட்சிக்கு 656 கோடி. திரு ஸ்டாலின் பேசுறாரு, நிறைய மத்த கட்சிகள்லாம் கொள்ளையடிச்சிடுது, நீ கொள்ளையடித்தது தெரியலையா? 656 கோடி சும்மா கொடுப்பாங்களா? கொடுப்பாங்களா? இது தேர்தல் பத்திரத்தின் மூலமாக இவ்வளவு கோடி வந்ததுன்னா ஊழல் செஞ்சு எவ்வளவு பணம் வந்திருக்கிறோம் எண்ணி பாருங்க. அதுதான் திமுக அமைச்சரவை நிதி அமைச்சராக இடம்பெற்ற பல்வேல் தியாகராஜன் அவர்கள் குறிப்பிட்டாங்க ஆடியோவில். இன்றைக்கு சபரீஸ்வரனும், திரு சபரீஸ்வரனும் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் 30,000 கோடியை வைத்துக் கொண்டு என்ன செய்வதென்று தடுமாறிக்கொண்டிருக்கிறார் என்று அந்த ஆடியோ கேஸ்டில் தெரிவித்தாங்க. இப்ப தெரிஞ்சு போச்சா இந்த பணம்லாம் எப்படி வந்தது? தெரிஞ்சுக்கிங்க, 30,000 கோடி 2 வருஷத்தில் ஊழல் செய்து சம்பாதித்த பணம். இதுக்கு தான் அடிக்கடி வெளிநாடு போறாரு. இந்த வெளிநாடு போய் இந்த பணத்தை எல்லாம் முதலீடு செய்யறதுக்கு போறாங்க. மீண்டும் 2026 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி உங்களால் மலரும், இதற்கெல்லாம் விடிவு காலம் பிறக்கும். அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தூத்துக்குடி மாவட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள், இந்த தூத்துக்குடி மாநகராட்சியில் மட்டும் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் மூலமாக நிறைய திட்டங்களை நிறைவேற்றி தந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். தூத்துக்குடியில் 285 கோடி மதிப்பில் 4வது பைப்லைன் குடிநீர் திட்டம் முடிக்கப்பட்டு நானே திறந்து வைத்தேன். கோவில்பட்டியில் 95 கோடி ரூபாய் 2வது கூட்டுக்குடி திட்டத்தையும் நான் தான் திறந்து வச்சோம் அதிமுக ஆட்சியில். தாமிரபரணி வைப்பாறு இணைப்புக்காக நில எடுப்பு
அம்மாவுடைய அரசல அரசாணை வெளியிட்டு விடியா திமுக ஆட்சிக்கு வந்து 3 ஆண்டு ஆயும் நிலை எடுக்கிற பணி துவங்கல. அதே போல தூத்துக்குடி விமான நிலையத்திற்கு 750 ஏக்கர் நிலம் கையகப்படுத்தி ஒப்படைக்கப்பட்டதும் அம்மாவுடைய அரசாங்கம். அதே போல இஸ்ரோ குலசேகரப்பட்டின விரிவாக்கத்திற்கு 2255 ஏக்கர் நிலம் அண்ணா திமுக ஆட்சியில கையகப்படுத்தி கொடுக்கப்பட்டது. அதனால ஒரு சிறப்பான இன்றைக்கு இந்தியாவிலே 2வது பெரிய ராக்கெட் ஏவுதளம் உங்க பகுதியில் அமைய இருக்குது. சட்டப்பேரவையில் தியாகி கப்பலோட்டிய தமிழர் பாபுசி அவர்களது முழு உருவ திரைப்படம் திறக்கப்பட்டது சட்டமன்ற வளாகத்திலே. சட்டப்பேரவையில் முன்னாள் முதலமைச்சர் ஐயா கோமந்திரா ராமசாமி ரெட்டியார் அவர்களது முழு உருவப்படம் திறக்கப்பட்டது. தமிழர் தந்தை ஆதித்யநாத் பிறந்த நாளை அரசு விழாவாக கொண்டாட அரசாணையிட்டது. சிவந்தி ஆதித்யநாத் மணிமண்டபம் திறக்கப்பட்டு பிறந்த நாளை அரசு விழாவாக கொண்டாட அரசாணை விட்டது அண்ணா திமுக அரசாங்கம். குருஷ் பெர்னாண்டஸ் அவர்களது பிறந்த நாளை அரசு விழாவாக கொண்டாட அரசாணையிட்டது அண்ணா திமுக அரசாகு. வீரபாண்டிய கட்டபொம்மன் பட தளபதிகள் திரு வெள்ளையதேவர் மற்றும் சுந்தரலிங்கம் ஆகியோரது முழு உருவ வெண்கல சிலை தலா 45 லட்சம் செலவில் அமைக்கப்பட்டது அண்ணா திமுக ஆட்சியில. அதே போல மீனவர்கள் கோரிக்கை வச்சாங்க, அங்கே தூண்டில் வளைவு அமைக்கப்பட வேண்டும் என்று அவருடைய கோரிக்கை ஏற்று பல இடங்களிலே கடலிலே தூண்டில் வளைவு அமைக்கப்பட்டதும் அண்ணா திமுக ஆட்சியிலே. இங்கே இருக்கின்ற தூத்துக்குடி துறைமுகம் விரிவாக்கம் செய்ய சீர் செய்ய அம்மாவுடைய அரசு இருக்கின்ற பொழுதே அழுத்தம் கொடுத்தோம். அதன் அடிப்படையில் இன்றைக்கு விரிவாக்க பணி துவங்கப்படுகின்ற செய்தியை நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். ஆகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு உங்களுக்காக பாடுபடுகின்ற இயக்கம், உங்களுக்காக திட்டங்களை நிறைவேற்றுகின்ற இயக்கம். வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்திலே 39 இடங்கள், பாண்டிச்சேரியில 1, 40 இடங்களிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி கட்சியை வெற்றி பெற செய்யுங்கள், வெற்றி கூட்டணிக்கு ஆதரவு தாருங்கள். அதே போல இடத்தேரிலே போட்டுகின்ற சகோதரியும் 2 லட்சத்திலே போட்டுகிற அவரும் வெற்றி பெற வேண்டும். ஆகவே இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்ற வெற்றி பெற்று வந்தால்தான் மக்களுடைய குரல் நாடாளுமன்றத்திலே நம்முடைய வெற்றி வேட்பாளர் மூலமாக வெற்றி பெற்று குரல் கொடுப்பார். திமுக காரங்க எதுவுமே செய்ய மாட்டாங்க. நாடாளுமன்றத்தில் மக்களுடைய பிரச்சனையை பேசுவதாக இதுவரை தெரியவில்லை. மக்களுடைய பிரச்சனைக்காக நாடாளுமன்றத்தில் குரல் கொடுத்து நாடாளுமன்றத்தை ஒத்திவைக்கின்ற அளவிற்கு அழுத்தம் கொடுக்கவில்லை. நீட் தேர்வு எப்ப பார்த்தாலும் சொல்லிட்டே இருக்கிறாங்க, நடைமுறைப்படுத்த முடியல. மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்து அதை நிறைவேற்ற முடியல. இன்றைக்கு சேலத்தில் திமுகவுடைய இளைஞர் மாநில மாநாடு நடத்தினாங்க. அந்த இளைஞர் மாநில மாநாட்டில் அந்த நீட் தேர்வு ரத்து செய்வதற்காக 500,000 பேர் கையெழுத்து வாங்கி அந்த மேடையில் வச்சிருந்தாங்க. அந்த மேடையில் வச்சு இருக்கிற பொழுது ஸ்டாலின் பேசிக்கிட்ட பொழுது அதெல்லாம் காத்துல பறந்து அந்த கூட்டத்தில் இருக்கிற மக்கள் கூட்டத்தில் இருக்கின்றவர்கள் காலடியிலே போய் அந்த விண்ணப்பங்கள்லாம் விழுந்து மிதிபட்டு குப்பைக்கு போன காட்சி தொலைக்காட்சியிலே பார்த்தோம். இவர்களா நீட் தேர்வு ரத்து செய்வார்கள், நீட் தேர்வு ரத்து செய்ய போல ஒரு நாடகத்தை அரங்கேற்றி நடத்தி கொண்டிருக்கின்ற கட்சி திமுக கட்சி என்பதை நேரத்திலே தெரிவித்து வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நம்முடைய தூத்துக்குடி நாடாளுமன்ற வெற்றி வேட்பாளர் அறிவிச்சர் திரு சிவசாமி வேலுமணி அவர்களுக்கு 2 லட்சத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். தமிழர் உரிமை மீட்போம், தமிழர் உரிமை மீட்போம், தமிழ்நாடு காப்போம், தமிழ்நாடு காப்போம். நான் இப்ப சொல்றத உரத்த குரல்ல நீங்க சொல்ல வேணும். நான் சொல்லுகின்ற வார்த்தையை உரத்த குரல்ல நீங்க சொல்ல வேணும். ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம், ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம். வாக்களிப்பீர், இரட்டலைக்கு வாக்களிப்பீர்,
இரட்டலைக்கு வாக்களிப்பீர். இரட்டலைக்கு நன்றி, வணக்கம்.